தமிழ்நாடு வணிகத் துறை பேரமைப்பின் சார்பாக தொடர்ந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு 11 மாத காலம் ஆன பிறகு வியாபாரிகளின் நிலை குறித்து மாவட்ட வாரியாக நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் இன்று திருநெல்வேலி மாவட்டம் இந்த அடிப்படையில் பாலை இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஏறக்குறைய 540 கடைகளை கொண்ட மார்க்கெட். இது 540 வியாபாரிகள் மட்டும் என்று எண்ணக்கூடாது, 540 குடும்பங்கள் அதை சார்ந்தவர்கள் தொழிலாளர்கள் உட்பட 10,000 மேற்பட்டவர்கள் இங்கே உழைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைகளை 7 நாளைக்குள் காலி செய்ய வேண்டும் என்று அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதை எங்களால் ஏற்க முடியாது. ஏற்கனவே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு எல்லாருக்குமே தெரியும், 4 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டு சுமார் சிட்டி என்ற முறையில் 200 மேற்பட்ட வணிகர்கள் என்ன ஆனார்கள் என்பதை அரசு கணக்கிடவில்லை. ஆகவே அதுபோன்று இங்கு நேதாஜி மார்க்கெட் இடிக்கப்பட்டு 8 மாத காலம் ஆகியிருக்கிறது. அதற்குரிய ஆய்வு பணி எந்த பணியுமே நடைபெறவில்லை. 540 கடைகளையும் காலி செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுடைய வாழ்வாதாரத்தை சற்றும் சிந்தித்து பார்க்காமல் அரசு துறை அதிகாரிகள் இங்கு நோட்டீஸ் அனுப்பியது தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வன்மையான எங்களுக்கு கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறது. இந்த நிலையை உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த நோட்டீஸை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். இது இங்கு மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களிலே இதுபோன்ற இடர்பாடுகள் இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளை அரசு உடனடியாக புரிந்து கொண்டு வணிகருடைய வாழ்வாரத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதை தவறுகின்ற பட்சத்தில் ஒருங்கிணைந்து அனைத்து மாவட்டங்களையும் இதுபோன்ற மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்கிறதோ பட்டியலிட்டு போராட்ட தேதி அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்கிறேன். அரசாங்கம் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டதால் தமிழகம் முழுவதும் மாவட்ட மாதிரியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வின் உள்நோக்கம் என்பது வணிகருடைய வாக்குகளை ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாக்கு யாருக்கு வேண்டும், எங்களுடைய கோரிக்கைகளை யார் யார் நிறைவேற்றுவார் என்று எழுத்துப்பூர்வமான அறிக்கை தரக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு தமிழகம் முழுவதும் 17 விழுக்காடு ஓட்டுரிமை உள்ளவர்கள் வியாபாரிகள் எங்களுடைய வாக்கு வங்கிகள் தான் யாரை வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நிர்ணயிக்கின்ற சக்தியாக இருக்கிறது. அதை உணர்த்துகின்ற வகையில் இதுபோன்ற வியாபாரிகளுடைய போராட்டத்திற்கு அலட்சியப்படுத்தக்கூடிய வகையில் எந்த அரசும் அமைய முடியாத சூழலை உருவாக்குவதற்கு அதுபோன்ற பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு தான் வந்து கார்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவா செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. தமிழக அரசு இப்ப அதே போக்குதான் கையாளுங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்துதான் கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது யாரும் மாற்றுகிறது சொல்ல முடியாது. குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம் இன்று இரண்டு அரசுகளுமே சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன ஆட்சியாளர்கள், ஆனால் இந்த ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு சக்திகள் உள்ளே நுழைந்து எங்களுடைய வணிகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு பெருவணிகர்கள் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுக்காக தான் இந்த வேளாண் சட்டத்தில் கூட வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு வித்துக்கள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற பொருட்களை அத்தியாவசிய பொருள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக போடப்பட்ட சட்டம் என்பதிலே மாநில மத்திய அரசு இரண்டுக்குமே தொடர்பு உண்டு என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு வெளிப்பாடுகள் மட்டுமல்ல, இன்னும் அச்ச உணர்வுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்கப்படுத்துவதற்கு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வணிகத்தை முடக்குவதற்கு அரசு துறை அதிகாரிகள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோன்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த சக்தியாக தமிழகம் தழுவிய அளவில் திருநெல்வேலி மாவட்டம் என்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல இவர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் எழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை தான் எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்கிறேன்.